வணக்கம் மாணவர்களே, சக்கராம்பாளையம் ஸ்ரீ வித்ய பாரதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தங்களை அகமகிழ்வோடு வரவேற்கிறது. சென்ற வகுப்பில் 12 வகுப்பு பொதுத்தமிழ் பாடத்தில் இயல் 3 இலக்கண பகுதியில் பொருள் மயக்கம் அப்படின்ற ஒரு தலைப்பை பற்றிய செய்திகள் பார்த்துட்டு வரோம். சென்ற வகுப்பில் இடைவெளியும் பொருள் வேறுபாடும், வல்லினமைகளும் பொருள் வேறுபாடும், கார்புள்ளியும் பொருள் மயக்கமும், இடைச்சொற்களும் விகுதிகளும் சொல்லுருபுகளும் அப்படின்ற தலைப்புகளுடைய செய்திகள் எல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வகுப்பில் சொற்களை மாற்றி எழுதும்போது ஏற்படும் பொருள் குழப்பம், நினைவில் கொள்ள வேண்டிய சில குறிப்புகள், சொற்றொடர் பிழை, பொதுவான பிழைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புகள் நம்மளுடைய பாடப்பகுதியில் அமைந்திருக்கு. ஒவ்வொரு தலைப்புகளிலும் என்னென்ன செய்திகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம். முதல்ல சொற்களை மாற்றி எழுதும்போது ஏற்படும் பொருள் குழப்பம். இப்போ ஒரு தொடர் அமைக்கணும் அப்படின்னா சரியான முறையிலே எழுத்துக்கள் அமைக்கணும். அந்த எழுத்துக்களை கொண்டு சொற்களை சரியான முறையில் அமைக்கணும். அந்த சொற்களை கொண்டு சரியான முறையிலே தொடர் அமைக்கணும். அது எப்படிப்பட்ட தொடராக அமைக்கணும்? பொருளுடைய தொடராக அமைக்கணும். அப்போ தான் அந்த தொடர் நமக்கு பொருள் புரியும் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை சொற்களை மாற்றி நம்ம அமைச்சு எழுதணும் அப்படின்னா அதில் பொருள் குழப்பம் ஏற்படும், பொருள் மயக்கம் ஏற்படும். அது எப்படி ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். தொடர்கள் அமைக்கும்போது தேர்ந்தெடுத்த சொற்களையும் சொற்களுக்குரிய தெளிவான பொருளையும் தொடர் அமைப்பு மாறாமல் அமைத்தல் வேண்டும். தெளிவான பொருளுடைய சொற்களை தொடரில் அமைக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். இந்த வாக்கியத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். இதனால் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டுதோறும் மறைந்த அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு வருஷமும் இறந்துகிட்டே வருவாரா? ஒரு முறை தான் ஜானகிராமன் இறந்திருக்காரு, அவருடைய நினைவாக கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல பொருள் குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இத்தொடரில் உள்ள பொருள் பிழையை அறிய முடிகிறதா? தி ஜானகிராமன் ஆண்டுதோறும் மறைந்தார் என்னும் தவறான பொருள் அமையும்படி வந்துள்ளது. இது எப்படி சரியாக பொருள் அமைக்கணும் அப்படி பார்த்தோன்னா, ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு வாக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தது இதில் இதனுடைய சரியான வாக்கியம் என்ன? மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். இதுதான் இன்றே அமைந்திருத்தல் வேண்டும். இதுதான் சரியான ஒரு தொடராக இருக்கின்றது. இப்படி இதில் வந்து பாருங்கள், சரியான இடங்களில் சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க, பொருள் குழப்பமும் ஏற்படவில்லைன்னு சொல்லலாம். மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். இறந்துட்டார் ஜானகிராமன், அவருடைய நினைவாக வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டம் நடைபெறும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தொடரிலும் எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள் ஆகியவை அமைந்திருக்கும். சில தொடர்களில் எழுவாய் மறைந்து வருவதும் உண்டு. கீழ்காணும் இத்தொடர்களை புரிந்து கொள்ள முடிகிறதா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு சொல்லப்பட்ட எழுவாய்னா என்ன? ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பயனிலைனா என்ன? ஆங்கிலத்தில் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செயப்படு பொருள் அப்படிங்கிறது சப்ஜெக்டுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சொற்களை தான் செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே ஒரு சில தொடர்கள் கொடுத்துருக்காங்க. இதனோட இதில் ஒரு 4 தொடர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 தொடர்களில் எது சரியான தொடர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான். முதல்ல நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான். பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டான். ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். இப்போ ஒவ்வொரு தொடர்னுடைய பொருள் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல. அப்போ தான் இந்த 4 வாக்கியங்களிலுமே ராமன் லக்குவனை பற்றி சொல்லியிருக்காங்க. காட்டுக்கு போனாங்க, பணிவிடை செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை உணர்த்தது. யார் யாருக்கு பணிவிடை செஞ்சாங்க? இந்த 2 பேருமே காட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு பொருள், அந்த பொருள் அமைக்கிற மாதிரி எந்த தொடர் சரியான முறையில் அமைந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் தொடர் பாருங்கள், ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான். ராமனும் லக்குவனும் காட்டிற்கு போனாங்க,
பணிவிடை செய்ய புறப்பட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான், ராமன் 14 ஆண்டுகள் காட்டிற்கு வனவாசம் சென்றார். அப்போ கூடவே சென்றது யார்னா, சீதை, ராமனுடைய மனைவி சீதையும் ராமனுடைய தம்பி லக்குவனனும் போனாங்க. எதற்காக லக்குவன் போனார், தன்னுடைய அண்ணனாகிய ராமனுக்கு பணிவிடை செய்கிறதுக்காக போனாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான் அப்படிங்கும்போது, ராமனும் லக்குவன் ரெண்டு பேருமே காட்டுக்கு போய் பணிவிடை செய்ய தான் போகிறாங்க. இது தவறான ஒரு வாக்கியம். அதுக்கடுத்தது, பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனனும் காட்டிற்கு புறப்பட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கனால இங்கேயும் அதே பொருள் தான் கொடுக்குது. பணிவிடை செய்கிறதுக்காக தான் ராமனோட லக்குவனன் காட்டிற்கு புறப்பட்டு போனான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு தவறான ஒரு வாக்கியம். அதுக்கடுத்த வாக்கியம் பாருங்கள், காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டான், இது சரியான வாக்கியமா அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவும் ஒரு தவறான வாக்கியம்தான். காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்கிறதுக்காக லக்குவனன் புறப்பட்டு போகலை, ஒரு துணைக்காக சென்றிருக்கார் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான், இதுதான் சரியான ஒரு தொடர். ராமனுக்கு பணிவிடை செய்கிறதுக்காக லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான் அப்படிங்கிறத சரியான ஒன்று. இப்போ 4 வாக்கியங்களில் சரியான ஒரு வாக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசியாக இருக்கக்கூடிய 4வது வாக்கியம்தான் தொடர்தான், ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான் அப்படிங்கிறத சரியான ஒன்று. இத்தொடர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை தருகின்றன. 4வது தொடர் தவிர்த்து பிற தொடர்கள் உணர்த்தும் பொருள் முழுமையாக வெளிப்படவில்லை. இதில் 4வதாக கொடுக்கப்பட்ட தொடர் மட்டும்தான் சரியான ஒரு தொடர், மீது எதுவுமே சரியான பொருள் வெளிப்படவில்லை. 1வது தொடர் பாருங்கள், இதிலே விளக்கம் சொல்லியிருக்காங்க புக் புத்தகத்தில், காட்டிற்கு பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் சென்றான் என்னும் பொருளையும் என்ற பொருளை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2வது தொடர், யாரோ ஒருவருக்கு பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனனும் சென்றான் அப்படிங்கிறத ஒரு பொருள் என்னும் பொருளையும், 3வது தொடர், காட்டிலுள்ள ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனனும் புறப்பட்டான் என்னும் பொருளையும் தருகின்றன. 3வது தொடரில் என்ன சொல்லியிருந்தாங்க, ராமன் ஏற்கனவே காட்டில் இருக்கிறதாகவும் லக்குவன் காட்டிற்கு சென்று ராமனுக்கு பணிவிடை செய்வதாகவும் சொல்லியிருக்காங்க, அதுவும் தவறான ஒன்று தான். இறுதியாக இருக்கக்கூடிய 4வது வாக்கியம், ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான் அப்படிங்கிறதான் சரியான தொடர். அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க, நினைவில் கொள்ள வேண்டிய சில செய்திகள் என்ன அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகளாக இங்கே சொல்லப்பட்டிருக்கும், ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண்புத்தொகை வினைத்தொகையாக வரும் சொற்கள் ஒரு சொல் என்னும் தன்மை கொண்டவை, எனவே அவற்றை பிரித்து எழுதக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, எப்படி சொற்களை எழுத வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. நல்லா நமக்கு பேசிக்காக கொடுத்துருக்காங்க, நல்லா நம்ம கவனித்து நம்ம படிச்சிட்டோன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். பண்புத்தொகை நமக்கு தெரியும், இந்த பண்புத்தொகை என்பது இந்த சொல்லை நம்ம பிரித்தோம் அப்படின்னா மைவிகுதி பெற்று வரும் அப்படிங்கிற நமக்கு தெரியும். வினைத்தொகை அப்படின்ற சொல்லை, அதாவது முக்காலத்தை உணர்த்திருக்கும், நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலத்தை உணர்த்தி, அந்த 3 காலத்தையும் உணர்த்தக்கூடியது ஒரு செயலை உணர்த்தி இருக்கும், அந்த முற்காலமும் அங்கு மறைந்து தொகையாக வந்திருக்கும், அதான் வினைத்தொகைன்னு சொல்லுவோம். இந்த பண்புத்தொகை சொல்லாக இருந்தாலும் சரி, வினைத்தொகை சொல்லாக இருந்தாலும் சரி, அது ஒரே சொல் தான், அதை பிரித்து ரெண்டாக எழுதக்கூடாது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. அதை எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், செங்கடல் அப்படிங்கிறது பண்புத்தொகைன்னு சொல்லணும். எதனால் பண்புத்தொகைன்னு சொல்லணும், செம்மை கூட்டல் தொகை அப்படின்னு பிரிக்கும்போது அங்கு மை விகுதி வருது, அதனால் இதை பண்புத்தொகைன்னு நம்ம சொல்லணும். இந்த சொல்ல செங்கடல் அப்படிங்கிற சொல்லு ஒரே ஒரு சொல்லாக தான் எழுதணும், இதை செங்கு கடல் அப்படின்னு பிரித்து எழுதக்கூடாது. செங்கு கடல் எழுதுனா அது வந்து தவறானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது கத்து கடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கத்து கடல் அப்படின்னா கடலிருந்து வரக்கூடிய ஓசையை தான் அந்த கத்து அப்படின்ற வார்த்தையால் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 3 காலத்தையும் உணர்த்திருக்கு, ஓசை வர, அதாவது வந்துட்டுருக்கு, ஓசை வரும், ஓசை வந்து வந்திருக்கலாம் அப்படின்ற முக்காலத்தையும் உணர்த்திருக்காங்க. இந்த கத்து கடல் அப்படின்ற சொல்ல சேர்த்து தான் எழுதணும், பிரித்து எழுதக்கூடாது. கத்து கடல் அப்படின்னு பிரித்து எழுதணும், அது தவறானது அப்படின்ற ஒரு விதியை இங்கே சொல்லியிருக்காங்க, நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, பெயர் சொல்
வினைச்சொல் ஆகியவற்றுக்கு இடையில் நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் இடைச்சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். பெயர் சொல்லாம் என்ன, பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல், வினை சொல்லன தொழிலை குறிக்கும் அல்லது வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். அந்த ரெண்டுக்கும், பெயர் சொல்லுக்கும் சரி வினை சொல்லுக்கும் சரி ஆகிய இரண்டுக்கும் இடையில் நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கக்கூடிய இடைச்சொல், இடைச்சொல்லாம் ஆங்கிலத்தில் கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே தமிழில் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சொல்லை சேர்த்து தான் எழுதணும், பிரித்து எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், அணங்கு கொள் அப்படிங்கிறது சரியானது. அணங்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வருத்தம் அப்படின்னு அர்த்தம். அணங்கு என்றால் வருத்தம் என்பது பொருள். அந்த வருத்தம் கொள் அப்படின்ற சொல்லை சேர்த்து தான் எழுதணும், பிரித்து எழுதக்கூடாது. அணங்கு கொள் அப்படின்னு பிரித்து நம்ம எழுதணும் அப்படின்னா அது தவறு. அணங்கு கொள் என்று எழுதினால் மட்டுமே அது சரியானது அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. மூன்றாவது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம், இடைச்சொல்லுடன் சொற்களை சேர்த்தே எழுத வேண்டும். இடைச்சொல் நான் ஏற்கனவே சொன்னேன், கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இடைச்சொற்கள் தமிழ் மொழியில் பயன்படுத்தும் போது அதை சேர்த்து தான் எழுதணும், பிரித்து எழுதக்கூடாது. எடுத்துக்காட்டு பாருங்கள், பேசியபடி பணம் கொடுத்தான். பேசியபடி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா பேசியவாறு. ஒரு வேலையை செய்ய போகிறாங்க, அந்த வேலைக்கு இவ்வளவு தொகை அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அந்த தொகையை வேலை செஞ்சு முடித்த உடனே அந்த தொகையை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதை பேசியவாறு, எவ்வளோ ரேட் பேசுகிறாங்களோ அந்த ரேட்டை அப்படியே கொடுத்ததை பேசியபடின்னு சொல்கிறது. அது இப்படி இப்படி தான் எழுதணும், பேசிய படி. படி என்பது ஒரு இடைச்சொல், அந்த இடைச்சொல்லை சேர்த்து தான் எழுதணும், பிரித்து எழுதக்கூடாது. அதுவே பேசிய படி பணம் கொடுத்தான். படி பணம் அப்படின்னா எக்ஸஸாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. இப்போ ஒரு வண்டிக்கு வாடகை பேசுகிறோம் அப்படின்னா அந்த டிரைவருக்கு படி பணம் கொடுக்கறது அப்படின்ற ஒரு முறையை வந்து பின்பற்றிட்டு வராங்க. அந்த படி பணம் அப்படிங்கிறத இங்கே பிரித்து சொல்லும்போது பொருள் எடுத்துக்கணும், படி அளவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பேசிய படி பணம் கொடுத்தான், இங்கே படி என்பது படியினுடைய அளவு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம், தானியங்களை அளக்கக்கூடிய படி இருக்குல்ல, அந்த படியினுடைய அளவை இங்கே பிரித்து எழுதும்போது நம்ம பொருள் எடுத்துக்கணும். அப்படி இடைச்சொற்களை சேர்த்து தான் எழுதணும், பிரித்து எழுதுதல் தவறு அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க, இதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தது உடம்படு மெய்கள். உடம்படு மெய் எழுத்துக்கள் ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது, நம்ம உணர்ச்சி விதியிலே நம்ம படிச்சிருப்போம். உடம்படு மெய் எழுத்துக்கள் எகர ஒற்று யா ஈ என்று சொல்லக்கூடிய எழுத்து, வகர ஒற்று இவ் என்று சொல்லக்கூடிய எழுத்து. இதை நம்ம புணர்ச்சி விதியில் நம்ம படிச்சிருப்போம். இ ஐவழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உடம்படுமை என்றாகும் அப்படின்ற விதிகளில் நம்ம படிச்சிருப்போம். இந்த உடம்படுமை எழுத்துக்கள் ஒரு சொற்களில் பயன்படுத்தும் போது அதை சேர்த்து தான் எழுத வேண்டும், பிரித்து எழுதக்கூடாது. அங்கே தான் அந்த விதியாக சொல்லியிருக்காங்க, உடம்படுமைகள் அமைந்த சொற்களில் உடம்படுமைகளை சேர்த்து தான் எழுதுதல் வேண்டும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், மணியடித்து சென்றான். இங்கே யா அப்படின்ற எழுத்து இருக்குது பாருங்கள், அந்த யா அப்படின்ற எழுத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈ கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். இந்த ஈ என்பது உடம்படுமை எழுத்து, அதை நம்ம சேர்த்து தான் எழுத வேண்டும், பிரித்து எழுதக்கூடாது. இங்கே மணி அடித்து சென்றான் அப்படிங்கும்போது மணி அடித்தல் அப்படிங்கிற ஒளி எழுப்புதலை குறிக்கும். அதுக்கடுத்து அடுத்தது பாருங்கள், மணி அடித்து சென்றான். மணி அப்படின்ற ஒருத்தன் யாரையோ அடிச்சுட்டு போயிருக்கான், மணி என்பவன் யாரையோ அரைதல் அப்படின்ற பொருளை குறிக்கும். அதனால் உடம்படுமை எழுத்துக்கள் வரும்பொழுது அதை சேர்த்து தான் எழுத வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அதுக்கடுத்தது பாருங்கள், பன்மையை உணர்த்தக்கூடியது கள் விகுதி சேர்ந்த சொற்களை பிரிக்காமல் எழுத வேண்டும். பன்மை ஒருமை, அதாவது நம்ம ஆங்கிலத்தில் சிங்குலர்னா ஒருமைன்னு சொல்லுவோம், பன்மைனா ப்ளூரல் சொல்லுவோம். பன்மையில் நம் தமிழ் மொழியில் கல் அப்படின்ற விகுதியை நம்ம பயன்படுத்துவோம். அந்த கல் விகுதியை நம்ம எப்பொழுதுமே சேர்த்து தான் எழுதணும், பிரித்து எழுதல் கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், ஈக்கள் மொய்த்தன. இது சரியான ஒரு தொடர், ஈக் கள் மொய்த்தன அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு தொடர். அதுக்கடுத்தது குரங்குகள் உண்டன, இதை சேர்த்து தான் எழுதணும் கல்விகிதியை. குரங்கு கள் உண்டன அப்படிங்கும்போது பொருளே வேறுபாடு அமையும், பொருள் மயக்கம் ஏற்படுகிறது. கள் என்று சொல்லக்கூடிய பன்மை விகுதிகளை நாம் சேர்த்து தான் எழுத வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும். அதுக்கடுத்தது இரட்டை கிளவி.
இது நம்ம 10ஆம் வகுப்புலயே நம்ம படிச்சிருப்போம். அடுக்கு தொடர் இரட்டை கிளவி அப்படினு படிச்சிருப்போம். இரட்டை கிளவி அதாவது ஒரே சொல் திரும்ப திரும்ப 2 3 4 முறை அடுக்கி வரலாம். பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி நம்ம படிச்சிருப்போம். அந்த இரட்டை கிளவி சொற்களை என்ன பண்ணணும் அப்படினா சேர்த்து தான் எழுத வேண்டும் அப்படிங்கற விதிகளை நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து அதனுடைய எடுத்துக்காட்டு பாருங்க. படபடவென சிறகை அடித்தது. இதுதான் ஒரு சரியான ஒரு தொடராக இருக்கின்றது. பட படவென சிறகை விரித்தது அப்படின்னு சேர்த்து தான் எழுதணும். இப்படி பிரித்து எழுதக்கூடாது. பட பட எனச் சிறகை அடித்தது அப்படிங்கிறது தவறான ஒன்று. இரட்டை கிளவி சொற்களை நாம் எப்பொழுதுமே சேர்த்து தான் எழுத வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சொற்புணர்ச்சியில் நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாகவும் வருமொழியினுடைய முதலெழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் அவற்றை சேர்த்தே எழுத வேண்டும். சொல் புணர்ச்சி, நம்ம புணர்ச்சி விதி எழுதுறோம்ல, ஒரு சொல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சொல்ல முதல்ல பிரித்து எழுதுவோம். அதுக்கப்புறம் அதனுடைய புணர்ச்சி விதி என்ன அப்படின்னு நம்ம எழுதுறது இயல்பான ஒன்று. அந்த சொல் புணர்ச்சியில் நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாகவும், இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, சுடராளி அப்படின்ற சொல்லியிருக்கு. அதை எப்படி பிரிக்கலாம்? சுடர் கூட்டல் ஆளி அப்படின்னு பிரிக்கலாம். நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருக்கின்றது. வருமொழியினுடைய முதலெழுத்து உயிரெழுத்தாகவும், வருமொழியினுடைய முதலெழுத்து ஆ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்தாகவும் இருக்கு, அவற்றை சேர்த்து தான் எழுத வேண்டும். இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா, இறையும் ஆவையும் நமக்கு சேர்த்தோம் அப்படின்னா என்ன எழுத்து கிடைக்கும்? ரா என்ற எழுத்து நமக்கு கிடைக்கும். இதை நம்ம எப்பொழுதுமே சேர்த்து தான் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம பிரித்து எழுதுனா அது தவறு. சுடர் ஆழில் பிரித்து எழுதக்கூடாது. சுடர் ஆழி என்பது தான் சரியான ஒன்று அப்படிங்கிறத நினைவில் கொள்ள வேண்டும். உரிச்சொற்களை பெயருடன் வினையுடன் பயன்படுத்தும் போது சேர்த்தே எழுத வேண்டும். உரிச்சொற்கள் அப்படின்னு நமக்கே தெரிஞ்ச விஷயம், சாலை, உரு, தவ, நனி, கடி என்று சொல்லக்கூடியது உரிச்சொற்கள் நமக்கு தெரியும். அதுக்கு பக்கத்தில் நம்ம பெயர் சொற்களையோ வினை சொற்களையோ சேர்த்து எழுதும்போது அது உரிச்சொல் தொடராக மாறும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி உரிச்சொற்களை பெயரோடையும் சரி வினையோடையும் சரி பயன்படுத்தும் போது சேர்த்து தான் எழுத வேண்டும். கடி என்பது உரிச்சொல், மனம் என்பது ஒரு வினைச்சொல். இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம சேர்த்து தான் எழுத வேண்டும். பிரித்தெழுதுதல் தவறு அப்படின்னு நம்ம இங்கே சுட்டி காட்டியிருக்காங்க. இதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அதுக்கடுத்தது உண்மை தொகை சொற்களையும் நேரிணை சொற்களையும் எதிரிணை சொற்களையும் சேர்த்தே எழுதுதல் வேண்டும். உண்மை தொகைனா என்ன? ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ மூன்று சொல்லியிருக்காங்க. உண்மை தொகைனா என்ன, நேரிணைனு என்ன, எதிரிணைனு என்னன்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உண்மை தொகை சொற்கள்லாம் என்ன? உண்மை தொகை அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க. உண்மை தொகை, என்ற எழுத்து, இரண்டு எழுத்துக்கள், தொகையாக மறைந்து வந்தால் அதுதான் உண்மை தொகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதில் என்ன சொற்கள் வந்திருக்குன்னா இரண்டு தொடர்புடைய சொற்கள் வந்திருக்கணும். இங்கே எடுத்துக்காட்டு பாருங்க, உற்றாரும் உறவினரும், உற்றார் உறவினரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உண்மை தொகையாக வரும்பொழுது உற்றாரும் உறவினரும் அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும். அங்கே என்பது எப்படி வந்திருக்குன்னா மறைந்து வந்திருக்கு. அப்படி மறைந்து வரக்கூடிய சொல் தான் உண்மை தொகைன்னு சொல்லலாம். இந்த சொல்ல உற்றார் உறவினர் அப்படின்னு பிரித்து எழுதணும் அப்படின்னா சரி, தவறு. உற்றார் உறவினர் அப்படின்னு சேர்த்து எழுதுனா தான் சரி அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா நேரிணை சொற்கள் அப்படின்னா என்ன? நேர் இணை, சீரும் சிறப்பும். சீராக இருந்தால் நல்ல சிறப்பாக இருந்தால் ரெண்டுமே ஒரே மாதிரியான சொற்கள் தான், ரெண்டுக்குமே ஒரே பொருளை உணர்த்தது. இந்த மாதிரி நேரிணை சொற்கள் வந்திருந்தது அப்படின்னா இதுக்கு பேர் தான் நேரிணை சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரே மாதிரியான சொற்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது நேரிணை சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த சொற்களை சேர்த்து தான் எழுத வேண்டும், பிரித்து எழுதக்கூடாது. சீரும் சிறப்பும் சேர்த்து தான் எழுதணும். சீரும் சிறப்பும் அப்படின்ட்டு பிரித்து எழுதக்கூடாது. நேரிணை என்றால் ஒரே பொருள் கொண்ட சொற்கள் சேர்ந்து வருவது தான் நேரிணை சொற்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து எதிரிணை சொற்கள்னால் என்ன? எதிர்ச்சொற்கள் சேர்ந்து வரக்கூடியது. மேடு, பள்ளம், இது ரெண்டுமே எதிர்ச்சொற்கள். இந்த எதிரிணை சொற்களையும் நாம் எப்படி எழுத வேண்டும் என்றால் சேர்த்து தான் எழுத வேண்டும். மேடு, பள்ளம் என்று பிரித்தெழுதுதல் தவறு அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சொற்றொடர் பிழை. இதுவரைக்கும் பார்த்தது சொற்களை மாற்றி எழுதும்போது ஏற்படக்கூடிய பொருள் குழப்பம் பார்த்தோம். நினைவில் கொள்ள வேண்டிய சில குறிப்புகள் பார்த்தோம். அதுக்கடுத்தது சொற்றொடர்களிலே என்ன பிழைகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். திணை, பால், எண்,
இடம் காலம் முதலிய பிழைகள் ஏற்படா வண்ணம் தொடர் எழுத பழக்குதல் சாலச் சிறந்தது. சாலை என்றால் மிகச்சிறந்தது. நம்ம ஒரு தொடரை எழுதுகிறோம் அப்படின்னா அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் திணைன என்ன, அதாவது உயர்தனை அக்ரணை, இதெல்லாம் முன் வகுப்புகள்லேயே தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். உயர்தனையை எங்கே பயன்படுத்தணும், இப்போ முருகன் அப்படிங்கிறது ஒரு உயர்தனையை குறிக்கக்கூடியது. எதெல்லாம் உயர்தனை நம்ம சொல்லுவோம், இப்போ அதை பற்றி சில செய்திகள் சொல்லிட்டு நம்ம பாடப்பகுதிக்கு வந்தலாம். எதெல்லாம் உயர்தனைன்னு சொல்லலாம், மக்கள், தேவர், நரகர் போன்ற அனைவரையுமே, ஆறறிவு படைத்த அனைவரையுமே உயர்தனின்னு சொல்லுவோம். இந்த மக்கள், தேவர், நரகர் அல்லாத உயிருள்ள உயிரற்ற பொருள்களை அக்ரணின்னு சொல்லுவோம். இப்போ முருகன் அப்படிங்கிறது உயர்தனை. வந்தான் அப்படின்னு நம்ம எழுதணும், வந்தன அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னா தவறு. திணைகளை சரியான முறையிலே பயன்படுத்தணும். அதுக்கடுத்து பால் அப்படிங்கிறது, பால் ஐந்து வகையாக பிரிக்கலாம். பால் என்றால் பகுப்பு அப்படின்னு அர்த்தம். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், இதனுடைய தன்மைகள் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த பால் மாறுபாடு இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து எண், ஒருமை, பன்மை அப்படின்னு சொல்லுவோம். சிங்குலர், ப்ளூரல் அப்படின்ட்டு எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தும் நமக்கே தெரியும். அதுக்கடுத்து இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று சொல்லக்கூடியது. இதுவும் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். காலம், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடியது. இந்த திணை, பால், எண், இடம், காலம், இந்த ஐந்தையுமே சரியான இடத்துல எழுதி பழகினாதான் அது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழுள்ள தொடர்கள் பிழையானவை அல்லவா, சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு இந்த 2020 மார்ச் பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு மதிப்பெண் வினாக்களில் இதிலிருந்து ஒரு 4 தொடர்கள் கேட்டு இதில் எது சரியானது எது தவறானது அப்படின்னு ஒரு வினா ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் நமக்கு கேட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமானதும் கூட, நல்லா கவனிக்கணும். இந்த தொடரானது சரியானதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். கோவலன் மதுரைக்கு சென்றது, நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். கோவலன் என்பவன் ஒரு ஆண்மகன். திணை உயர்தனையை குறிக்கும், ஆண்பாலை குறிக்கும். அப்படிங்கும்போது நம்ம சென்றது அப்படின்ற நம்ம எதை குறிச்சிருக்கோம் அப்படின்னா அக்ரணியை உணர்த்திருக்கோம். இது தவறு. நம்ம இங்கே என்ன எழுதிருக்கோம், என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா சென்றான். இந்த தூவை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணும், சென்றான் அப்படிங்கிறத எழுதணும். இதுதான் சரியான ஒரு தொடர். அதுக்கடுத்த தொடர் என்ன அப்படின்னு பாருங்கள், பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தின்றது, தூ அப்படின்ற விகுதி வருது அப்படின்னா உரிமையில் மட்டும்தான் அந்த தூவை பயன்படுத்தணும். இங்கே பறவைகள் அப்படின்ற பன்மையில் சொல்லியிருக்காங்க, அதனால் தின்றன அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. அதுக்கடுத்தது குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஓடியது அப்படிங்கிறது தப்பு. இது சரியான ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னா ஓடின அப்படிங்கிறது மட்டும்தான் சரியான ஒன்று. இங்கே ஓடியது அப்படிங்கும்போது உரிமையில் தான் சொல்லணும். இங்கே குதிரை, யானை அப்படின்ற பன்மையை இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது அவன் வெண்மதியிடம் பேசினாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அவன் அப்படின்ற ஆண்பாலை சொல்லியிருக்கனால முடிவு பெறக்கூடிய அந்த பயனளியானது ஆண்பாலை கொண்டு தான் முடியணும் அப்படிங்கிறதுக்காக பேசினான் அப்படிங்கிறதான் சரியான ஒன்று. அவன் வெண்மதியிடம் பேசினான். அதுக்கடுத்தது சென்னையிலிருந்து நேற்று வருகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறானது. நேற்று அப்படின்னு சொன்னதுனால இங்கே நம்ம எதை பயன்படுத்தணும் அப்படின்னா வந்தேன் அப்படின்னு இங்கே பயன்படுத்தணும். அதுதான் சரியானது. சென்னையிலிருந்து நேற்று வந்தேன் அப்படிங்கிறது சரியான ஒரு தொடர் அப்படின்னு இங்கே சொல்லலாம். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அள்ளன், அல்லல், அல்லர், அன்று, அல்ல, இந்த மாதிரி சொற்களை எந்தெந்த இடங்களில் பயன்படுத்தணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நம்ம அதிகபட்சமாக அன்று அப்படின்றத பயன்படுத்துவோம், அல்ல அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். இந்த மாதிரியான சொற்கள் நம்ம பயன்படுத்துறது ரொம்ப குறைவான இடங்களில் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம், அதிகமாகவும் நம்ம பார்த்ததும் கிடையாது. இந்த 5 சொற்களையும் நம்ம பயன்படுத்தும் போது திணை, பால், எண், இடம் அறிந்து ஆளுதல் வேண்டும். ஆளுதல் என்றால் பயன்படுத்துதல் வேண்டும். அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவன் அல்லன் அப்படின்னு எழுதணும், அவள் அல்லல் அப்படின்னு எழுதணும், அவர் அல்லர் அப்படின்னு எழுதணும், நாய் அன்று அப்படின்னு எழுதணும், நாய்கள் அல்ல அப்படின்னு எழுதணும். ஒருமைக்கு அன்றை பயன்படுத்தணும், பன்மைக்கு அல்ல என்பவற்றை பயன்படுத்தணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதிலிருந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் நமக்கு தேர்வில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்தது அது என்னும் வேற்றுமை உருபு அக்ரணிக்கு உரியது. வரும் சொல் உயர்தனையாயின் அது என்னும் உரிமினை பயன்படுத்துதல் கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது அப்படின்ற ஒரு சொல் இருக்குது. இந்த சொல் எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துவோம், அக்ரணி சொற்கள் அது அது பார் அங்கே இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு
ஆடுகள் மாடுகள் குதிரைகள் இருக்கு அப்படினா நம்ம குதிரை இருக்கு அப்படினு முதல்ல சொல்லிட்டோம் அப்படினா அதுக்கு அப்புறமா நாம சொல்லும்போது அது அப்படிங்கறத நாம பயன்படுத்துவோம் அதனால அது வந்து நம்ம அக்ரணி அப்படினு சொல்லுவோம் உயர்தனை சொல்லுக்கு அந்த அக்ரணி சொற்களை நாம பயன்படுத்த கூடாது அப்படிங்கறத இங்க சொல்லிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க எனது வீடு அரசனது மாளிகை என்று எழுதலாம் இது சரியான ஒன்று ஆனால் எனது மனைவி அரசனது மகன் என்று எழுதுதல் தவறு ஏனா மனைவி மகன் ரெண்டு பேரும் உயர்தனியை குறிக்குது அதனால அது அப்படின்றது பக்கத்துல உயர்தனி சொற்களை பயன்படுத்த கூடாது என் மனைவி அரசன் மகன் அப்படிதான் எழுதணும் அதுதான் சரியான ஒன்று அதுக்கு அடுத்து பாருங்க தொடர் எவ்வித குழப்பமும் இல்லாமல் அமைக்கப்பட வேண்டும் இரண்டாவது குழந்தையிடம் கேள்வி கேட்டான் இது ஒரு தொடர் குழந்தையிடம் இரண்டாவது கேள்வி கேட்டான் முதல் இரண்டு சொற்கள் இடம் மாறியதால் தொடருக்கான பொருள் மாறுபடுகிறது நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க இரண்டாவது குழந்தையிடம் கேள்வி கேட்டான் அதாவது ஒருத்தருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு அவங்கள ரெண்டாவது குழந்தைகிட்ட கேள்வி கேட்டிருக்கான் அதே அடுத்த தொடர் பாருங்க குழந்தையிடம் இரண்டாவது கேள்வி கேட்டான் ஒரு குழந்தைகிட்ட ரெண்டாவது கொஷின் கேட்டான் இங்கே பார்த்தோம்னா குழந்தை கேள்வி இரண்டாவது கேட்டான் அப்படின்ற சொற்கள் ரெண்டு வாக்கியத்தினு வருது சொற்களை இடமாற்றினால் பொருளே முழுமையாக மாறுபடுகிறது அதனால் சரியான இடங்களிலே சரியான சொற்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பாருங்க அவன் அருகில் இருந்தான் அவன் அருகாமையில் இருந்தான் இப்போ அருகில்னா என்ன அருகாமையில் என்ன அப்படின்னு ரெண்டுக்குமே நமக்கு பொருள் தெரிஞ்சிருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட அருகில் என்பதற்கு எதிர்ச்சொல் அருகாமை இப்போ அருகில் அப்படின்னா பக்கத்தில்னு அர்த்தம் அருகாமை அப்படின்னா தூரத்தில்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கணும் அவன் அருகில் இருந்தான் அப்படின்னா அவன் என் பக்கத்தில் இருந்தான் அவன் அருகாமையில் இருந்தான் அப்படின்னா அவன் தூரத்தில் இருந்தான் இவ்வேறுபாடு தெரியாவிடின் தொடரனுடைய பொருள் மாறிவிடும் அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்களை கேட்கக்கூடிய ஒன்று கவனமாக குறிப்புகள் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பாருங்கள் பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம் என்னும் தொடரும் பிழையானது நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு தொடர் பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம் இதில் என்ன பொருள் நம்ம எடுத்துக்கலாம் பேருந்து மோதியதற்கப்புறமா அவரால் மறுபடியும் மிதிவண்டியில் போக முடியுமா பேருந்து மோதியாச்சு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவர் கீழே விழுந்துட்டார் மிதிவண்டியில் சென்றவர் காயம் அப்படின்னு சொன்னால் இது சரியாகுமா இது சரி தவறான ஒரு தொடர் தான் இதை பேருந்து மோதியா மிதிவண்டியில் சென்றார் மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயம் என்று தான் எழுத வேண்டும் இதுதான் சரியான ஒரு தொடராக இருக்கின்றது இதுதான் சரியான தொடர் மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயம் அதாவது சொற்களை சரியான இடங்களிலே பயன்படுத்தி எழுதினால்தான் நமக்கு தொடரானது சரியாக இருக்கும் அதுக்கடுத்து பாருங்கள் பொதுவான பிழைகள் சுடு தண்ணீர் என்று எழுதுவது பிழையே சுடு தண்ணீர் அப்படிங்கிறத எழுதுறது ரொம்ப ரொம்ப தப்பானது சரியானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுடுதண்ணீர் பதிலாக நம்ம என்னென்னு எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா வெந்நீர் அப்படிங்கிறத நம்ம எழுதணும் இதுதான் சரியான ஒன்று சுடு தண்ணீர் அப்படிங்கிறது தவறானது இப்போ வெந்நீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சரியான ஒன்று இதில் வந்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு தண்ணீர் என்பது குளிர்ந்த நீர் சுடும் குளிருமாக நீர் எப்படி இருக்க முடியும் சுடு அப்படிங்கிறது பாருங்கள் சுடுறது தண்ணீர் அப்படிங்கிறது குளிர்ந்த நீர் சுடு தண்ணீர் அப்படிங்கும் போது சூடு குளிர்ந்த நீர் இருக்க முடியுமா இருக்க முடியாது அது மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க நடு சென்டரில் நின்றான் நடுனா என்ன சென்டர்னா என்ன ஆங்கில வார்த்தையும் தமிழ் வார்த்தையும் சேர்த்து சொல்கிறாங்க அதுவும் தவறானது நடு என்பது தமிழ் சென்டர் என்பது ஆங்கிலம் இரண்டிற்கும் ஒரே பொருள் நடுவில் நின்றான் என்று எழுதினாலே போதுமானது அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு வரியினுடைய இறுதியில் உள்ள சொல்லை பிரித்து எழுதுவதாக இருந்தால் பொருள் கெடாதபடி பிரிக்க வேண்டும் இப்போ ஒரு வரி இருக்குது அதில் கடைசியாக ஒரு சொல்லை நம்ம எழுதுகிறோம் அந்த சொல்லை பிரித்து எழுதக்கூடாது அப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா அது பொருள் மயக்கம் ஏற்படும் அப்படி பிரித்து எழுதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் நம்பியார்
கூட சென்றார் என்பதற்கும் நம்பி யார் கூட சென்றார் என்பதற்கும் பொருள் வேறுபாடு உண்டு. ரெண்டுலேயும் ஒரே சொற்கள் தான் இருக்குது. நம்பியார் கூட சென்றார், நம்பியார் அப்படின்றத ஒரு பர்சன் அதாவது ஒரு ஒரு மனிதரை குறிக்கும், கூட போனார். அதுக்கடுத்து பாருங்க, நம்பி யார் கூட சென்றார், நம்பி அப்படிங்கிறத ஒருத்தரை குறிக்கும், அவர் யார் கூட போனார். ரெண்டுலேயும் ஒரே சொற்களை பயன்படுத்தினாலுமே சொற்களை சேர்க்கும் போதும் பிரிக்கும் போதும் பொருள் வேறுபாடுகள் நிகழ்கிறது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது வினைத்தொகை சொல்லுக்கிடையில் வல்லினம் மிகக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வினைத்தொகை சொற்கள்னால் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன வினைத்தொகைன்னு என்ன, மூன்று காலத்தை உணர்த்திருக்கும், ஒரு தொழிலையோ செயலையோ உணர்த்திருக்கும். அந்த மூன்று காலமும் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வினைத்தொகைன்னு சொல்லலாம். அந்த வினைத்தொகை சொற்களில் வல்லினம் மிகக்கூடாது. வல்லின எழுத்துக்கள் நமக்கு தெரியும், கசட தவிர அது புள்ளி வச்ச எழுத்தா மெய் எழுத்துக்களாக வரணும். இக்கு, இச்சு, இத்து, இட்டு, இப்பு, இரு என்று சொல்லக்கூடிய ஆறு எழுத்துக்களும் வள்ளின எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அந்த வள்ளின எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்களையும் வினைத்தொகை சொல்லுக்கிடையில் பயன்படுத்தக்கூடாது. இதில் பாருங்கள், திருவளர் செல்வன், திருவளர் செல்வி, இங்கே நம்ம இச்சை பயன்படுத்தக்கூடாது. திருவளர் செல்வன் அப்படிங்கிறது இது தவறான ஒன்று, திருவளர் செல்வி அப்படிங்கிறது தவறான ஒன்று. திருநிறை செல்வன், திருநிறை செல்வி, இது சரியானது. திருநிறை செல்வன் இச்சு பயன்படுத்தியிருக்காங்க, திருநிறை செல்வி இச்சை பயன்படுத்தியிருக்காங்க, இது தவறான ஒரு சொல். இது ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. அதுக்கப்புறம் கடைசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிழைகளை தவிர்க்க சில குறிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவர் சொல்ல சொல்ல கேட்டு எழுதி பழகுதல் வேண்டும். நமக்கு ஏற்படுகின்ற பிழைகளை குறைக்க வேண்டும் என்றால் ஒருத்தரை ஒரு பத்தியை சொல்ல சொல்லி நம்ம எழுதணும் அப்படின்னா அதில் எழுத எழுத நமக்கு பிழைகள் குறையும். சொல்லுக்கான பொருளை நினைவில் கொள்ளுதல் சிறந்த பயிற்சியாகும். ஒரு சொல், அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கும், நமக்கு பிழைகள் ஏற்படாது. மரபு சொற்களை கற்றல் இன்றியமையாத ஒன்றாகும். மரபுனா என்ன? இங்கே பாருங்கள், யானை, அதனுடைய இளம் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யானை கன்று. இந்த மாதிரி ஒரு விலங்குகளுடைய இளமை பெயர்கள், விலங்குகளுடைய ஒளி குறிப்புகள், இதெல்லாம் மரபு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குதிரை, குதிரை என்ன பண்ணும், கணைக்கும். யானை என்ன பண்ணும், பிளிரும் அப்படின்ற விலங்குகளுடைய ஒளி குறிப்புகளையும் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு படிக்கும்போது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எழுதும்போது தவறுகள் நமக்கு ஏற்படாது. இலக்கண விதிகளை மனதில் பதிய வைப்பது நமது கடமை. இலக்கணத்தினுடைய விதிகளை நம்ம மனசில் பதிய வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தவறுகள் ஏற்படாது. எழுதியதை மீள்படித்து பார்த்து பிழை இருப்பின் திருத்துதலும் கடமையாகும். அந்த மீளப்படித்து பார்த்து, அந்த மீளப்படித்தல் அப்படின்னா நம்ம தேர்வு எழுதுகிறோம், தேர்வு எழுதி முடித்த உடனே நம்ம எழுதுனதை நம்மளே படிக்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அதுதான் தவறான ஒன்று. நம்ம எழுதுனதை மூன்று மணி நேரம் நம்ம தேர்வுக்கான நேரம் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் ரெண்டே முக்கால் மணி நேரம் தேர்வுகள் எழுதிட்டு அதில் மீதி இருக்கக்கூடிய 15 நிமிஷத்தை நம்ம எழுதுனது அனைத்துமே நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிழைகளை தவிர்க்கலாம், முழு மதிப்பெண் வாங்கலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கண பகுதி இது. இந்த பகுதியில் நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம், இந்த பகுதி, இந்த பொருள் மயக்கம் என்று சொல்லக்கூடிய இலக்கண பகுதி இதோடு முடியுது. இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு முறை நம்ம பார்ப்போம். சொற்களை மாற்றி எழுதும்போது ஏற்படக்கூடிய பொருள் குழப்பம் அப்படிங்கிறத என்னென்னு பார்த்தோம். நினைவில் கொள்ள வேண்டிய சில குறிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். சொற்றொடர் பிழை அப்படிங்கிறத என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பொதுவான பிழைகள் என்னென்னு பார்த்தோம். பிழை தவிர்க்க சில குறிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். நன்றி மாணவர்களே.